மேடம், இந்த சமுதாயத்துல நம்ம ஒரு பிசினஸ் ஒரு தொழில் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாம் பண்ற பாக்குறோம் இல்லைங்க, அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட திணிச்சிடுறாங்க. சரிங்க, என்ன ஸ்பெசிபிக்கா சொல்றீங்களா? என்ன, யாரு, என்ன திணிக்கிறாங்க? அதாவது அவங்க நம்ம ஒரு கருத்துல போயிட்டு இருக்கிறோம், அந்த கருத்து நமக்கு சரியா தான் இருக்குது, அவங்களுக்கும் நாம சொல்றது சரியா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா பிளஸ் பிளஸ் என்ன பண்ணி போறாங்கன்னா டக்குன்னு அவங்களோட ரோல் பூரா நம்ம தலையில கொட்டி போடுறாங்க அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம மைண்டை பாதிக்குது, டென்ஷன் ஆகுது, அதை நம்ம அவங்க கிட்ட டக்குன்னு சொல்ல முடியல. ஆனா நம்ம மைண்டு மனசு என்ன பண்ணுதுன்னா அந்த அதை நோக்கியே பயணிக்குது. அதை சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அது என்ன நடந்திருக்குமா, நாம தப்பே பண்ணலையே, ஏன் இப்படி பேசுறாங்க மாதிரி தோணுது. பட் என்னன்னா அந்த விஷயம் வந்து நம்மளை பாதிப்பும் ஆகுது. அந்த பாதிப்புல இருந்து எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிறது தான் நான் கேக்கு. அது அவங்களுக்கும் நம்ம பேசுறத தவறுங்கிறது அவங்களுக்கு புரியும், ஒரு நாள் நாள் கழிச்சு புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல. அதை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்குது, அதை பத்தியே இருக்குது, அதனால வந்து டென்ஷன் ஆகுது, உடல் உபாதைகள் அது மாதிரி ஒரு இடத்த கூட கொண்டு போய் சில பேர் விட்டுறாங்க. ஆனா இப்ப அவங்க பேசணுமே, இப்ப நம்ம ஒரு திட்டம் பேசுற போது அந்த கருத்துக்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம், அப்ப அவங்க ஒரு கருத்துக்கள் வந்து யோசிச்சுட்டு ஒரு தவறான கருத்து சொல்லிவிடுறாங்க, அதை நம்ம சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம டைம் இருக்குதுல்ல, நம்ம டைம்ல நம்ம மனசு வந்து நம்மளே போட்டு அதை வாட்டி எடுக்குது. எப்படி சொல்லிட்டாங்களே, அது என்ன நம்ம பண்ணிட்டோமா செய்யட்டோமா மாதிரி போகுது. அது எப்படி அவங்க நம்ம மேல தவறான ஒரு பதத்தில் வந்து ஒரு ஏதோ சொல்லிடுறாங்க, அதுல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கிறதுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் தேவைப்படும் மேடம், கொஞ்சம் இலக்கணும். புரியுதுங்க. ஜான்சி, நீங்க ஆன்சர் பண்றீங்களா இல்ல எங்கன்னு தெரியல. ஓகே, சோ பாண்டியன், நீங்க வந்து ஐயாவுடைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளா பரிச்சயமா இருக்கு? நான் வந்து இப்போ கொரோனா நாள் இருந்து ஐயாவோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஓகேங்க, சரி. இப்போ கொரோனா நாளுக்கு ஒருத்தவங்க, வந்துருக்கேன். ஓகே, இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க ஒரு சொல்லக்கூடாத விஷயத்த சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களே அது தப்புன்னு கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஆமாம் அதுக்கு இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு வந்து மனசு வந்து வேதனைப்படுது, அவஸ்தப்படுது. ஏன்னா அதே தான். அவங்க வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு நபரா இருக்காங்க. இப்ப ரோட்ல போறவங்க உங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அவ்வளவு கண்டுக்க போறது இல்லை. அவங்க ஒரு உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு நபரா இருக்காங்க. அவங்க சொல்ற விஷயங்களும் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது. சோ இந்த மாதிரி சமயத்துல அவங்க ஏதாவது நம்ம நம்மள ஹர்ட் பண்ற மாதிரி சொன்னா நமக்கு மனசு பாதிக்கிறது வந்து நேச்சுரலா இல்லையா? இல்ல, நேச்சுரல் தான். ஆனா வந்து அது என்னன்னா அது தொடர்ந்து நம்மளே வந்து அது தூங்கூடாது இல்ல, வேலை அது ஓகே. நம்ம நம்ம வேலையை ஓகே, சோ நேச்சுரல் தான் இல்லையா? இப்போ நேச்சுரல் அவங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம சந்தோஷப்படுறது தான் அப்நார்மல். சோ அவங்க சொல்லும் பொழுது நம்ம மனசு சங்கடப்படுறது நேச்சுரல் தான். ஓகே, இப்போ அந்த மாதிரி ஆகும் பொழுது அது உங்களுக்கு அது அலையலையா வருது, அப்போ உங்களுக்கு சங்கடமா இருக்கு. ஓகே, இப்போ உங்களோட பிரச்சனை என்னன்னா அதுலயே திருப்பி திருப்பி சுழற்சி ஆகி அது அதுலயே ஸ்டக் ஆகிற மாதிரி ஆகி அந்த பெயின் வந்து அதிகமாகுது, அந்த ஹர்ட் அதிகமாகுது. அதுல இருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, அதை எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறது தான் உங்களோட கேள்வி, சரிங்களா? மேடம். இப்போ நம்ம தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இப்போ அவங்க வந்து அதே மாதிரி ஹேப்பனிங் அண்ட் டூயிங்னு இருக்கு. என்னன்னா அவங்க அவங்க வந்து ஏதோ ஒண்ணு வந்து சொல்றாங்க, அது இந்த மாதிரி நடந்துருச்சுங்கிறது ஒரு ஹேப்பனிங், அந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்மளுக்கு பாதிப்படையுது, அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அதுவும் ஒரு ஹேப்பனிங் தான், அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம அத மனசுல வந்து அவங்க எப்படி இப்படி சொல்லி இருக்கலாம், இப்படி சொல்லி இருக்க கூடாது, இப்படி தெரிஞ்சவங்க அது ஏதோ ஒரு விதத்துல நம்ம நியாயப்படுத்திடுறோம், அல்லது வந்து அது வந்து அது அப்படி இருந்திருக்க கூடாது, அப்போ என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, அப்ப அவங்க ஏன் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க, அப்ப என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது உங்களை வந்து அதுக்கு அந்த இடத்துல வந்து நீங்க அந்த உங்க கவனம் பாத்தீங்கன்னா அங்க போயிடுது. அப்போ நம்ம அது மேல ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியாமலே அது நடக்கும், பட் எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்ப நீங்க வந்து அதுல இருந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா அதுல இருந்து வந்து எந்த சண்டையும் போடாம நீங்க வந்து இறங்கிடலாம். அவங்க சொன்னாங்க சங்கடமாதான் இருக்கு, சங்கடமாதான், சங்கடப்படுறதுதான் நேச்சுரல், அத வந்து நம்மளுக்கு மனசு கஷ்டமாதான் இருக்கு, அதுவும் நேச்சுரல். இப்போ அதுக்கு மேல மேலும் ஒரு ஃபீடு கொடுக்காம அதுல ஏறி சவாரி பண்ணாம எப்போ உங்களுக்கு அது நீங்களா அதுல வந்து அதை எடுத்துட்டீங்கன்னு தெரியுதோ அப்ப அதுல இருந்து நீங்க வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா போதும். அது உங்களால முடியல, திருப்பி திருப்பி ஆகுதுனாலும் பரவாயில்ல, எப்ப முடியுதோ அப்ப நீங்க அதை வந்து உங்களுடைய செயலா இது பண்ணி ஸ்டாப் பண்ணலாம்.
உங்களுக்கு மீறி நடக்கிறது எல்லாமே அன்கான்சியஸா விட்டுறலாம். இப்போ இப்போ இது ஒரு இது. இப்போ ரெண்டாவது பகுதி என்னன்னா, இப்போ இவங்க வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய வர்றாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அமைதியா ஒரு தன்மையா ஒரு ஒரு நேரத்துல அவங்களோட ஒரு கான்வர்சேஷன், ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு இல்லையா அவங்களுக்கும் உங்களுக்கும், ஸோ அதை பத்தி நம்ம மனசு விட்டு பேச முடியுமா, பேசி புரிய வைக்க முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது செயல்ல ஏதாவது இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தா அதை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அதை திருப்பி திருப்பி, இப்ப அவங்க பண்ணது தப்புதான், அவன் அதனால வர்ற ஹர்ட்டு ஒரு அது நேச்சுரல் தான், அது நம்மளுக்கு பிடிக்காம இருக்கிறதும் நேச்சுரல் தான், ஆனா அதை திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே நம்ம வந்து டிராவல் பண்ணும் பொழுதுதான் அதை நம்ம வந்து, அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க ஹர்ட் பண்ணது ஒரு முறை தான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹர்ட் ஆறது எல்லாமே நம்மளோட தாட் அபவுட் தட் ஹர்ட். நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆச்சோ அத பத்தின நினைவுகளை தான் நம்மளால சுமக்க முடியாம நம்ம வேதனைப்படுறோம். அது நீங்க அந்த இடத்துல அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. உடனே நம்ம வந்து தீர்வை பத்தியே ஒண்ணுமே கவலையே பட தேவையில்லைங்க. நம்ம எப்படி தீர்க்க போறோங்கிறதே பிரச்சனை இல்ல. நம்ம என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டோம்னாலே புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு அந்த அந்த மேட்னஸ் வந்து குறைஞ்சிரும். அந்த பைத்தியகார்த்தனமா அதுக்குள்ளேயே போட்டு அப்படி நம்ம இதுவாக்கிறோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா லூசன் அப் ஆகும். அப்பதான் அந்த கேப் வரும். அந்த கேப் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் அதை என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும். சோ அன்கான்சியஸா நீங்க அதை இது பண்ற வரைக்கும் இட்ஸ் ஓகே. ஓகே ஹேமலதா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இவர் இப்ப கேள்வி கேட்டாரு, உங்க பேரு? பாண்டியராஜன். பாண்டியராஜன், ஓகே. இப்போ உங்களை இப்ப யாரோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, அதனால உங்களுக்கு கஷ்டம் வந்து கஷ்டமா ஃபீல் பண்றீங்கன்றது இது நேச்சர் தான் அப்படிங்கறத நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன், இப்போ அவங்க அது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இப்ப கஷ்டமா இருக்குங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்? ஒண்ணு நான் என்ன சொல்றேன், இப்ப அடுத்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த கஷ்டம் வந்து இன்னும் ஒரு நிமிஷம் இருக்க போதுங்க, இன்னும் ஒரு நிமிஷம் விட்டு அலோ, ஒரு நிமிஷம் அலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு நிமிஷம் விட்டுருவீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் அலோ பண்ணி பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து இது இப்படிதான் இருக்கும்ன்றத வந்து ஏத்துக்கிட்டீங்க, அது எவ்வளவு நேரம் வரப்போகுதுங்கறதுதான் உங்களால ஏத்துக்க முடியல, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இது உங்களுக்கு ஒரு ஒரு ஷார்ட்கட்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஒரு ஓகே, ஒரு 3 minutes கஷ்டப்படுத்துதா, ஓ சரி 3 minutes ஓகே நான் அலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசாம அதை பாத்துக்கோங்க, அது கூட இருங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, 3 நிமிஷத்துக்கு மேல எவ்வளவு நேரம் அது கஷ்டப்படுத்துதோ அது நீங்க வழக்கம் போல நீங்க புலம்புங்க, ஏதோ பண்ணுங்க. ஐயோ என்னடா 3 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சே கஷ்டப்படுத்துதே அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். ஓகே, அடுத்த வாட்டி அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போ நீங்க பாருங்க, ஏற்கனவே 3 நிமிஷம் நீங்க விட்டுருக்கீங்க இல்லையா, அதே போல அந்த வாட்டி ஒரு 3 நிமிஷம் வந்து 3 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த முன்னாடி அந்த 3 நிமிஷத்துக்குள்ள கூட ஒரு போராட்டம் போராடினீங்க இல்லையா, அந்த 3 நிமிஷம் வந்து அப்படியே தள்ளி போயிடும். நீங்க 3 நிமிஷம் வரைக்கும் ஓ இது நேச்சரா தானே வருது அப்படிங்கிற மாதிரி பேசாம விட்டுருவீங்க. 3 நிமிஷம் கழிச்சுதான் உங்களோட போராட்டம் ஆரம்பமாகும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்னும் 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இருந்து 2 நிமிஷம் அலவுடு. ஓகே, சரி என்ன வேணா இருக்குதோ, இது வந்து உங்களுக்குள்ள மட்டும் இருக்கிற விஷயம்தான், இது வேற வெளி விஷயமே கிடையாது, உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் மட்டும்தான். இப்போ 5 மினிட்ஸ் விட்டுட்டீங்க, ஓகேவா? இப்போ இப்ப நான் சொன்னது உங்க லைஃப்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத பாத்துட்டு வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க எங்களுக்கு. கண்டிப்பா மேடம். இது எப்படி வொர்க் அவுட் ஆகுதுங்கறத நம்ம பாப்போம். ஏனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். அது ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி சரிங்க. நேச்சர் தான் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து அடுத்த அடுத்து வந்து நீங்க இப்படி பண்ணி பாருங்க, எப்படி இருக்குதுங்கறத நீங்க ஷேர் பண்ணுங்க. அது ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரி நம்ம ஏத்துக்கறோம். ஏத்துக்கவே வேணாம், நீங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரே கோபம், கடுப்பு, ஆத்திரம், எரிச்சல், டிசப்பாயின்ட்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அது இருக்கட்டும். சரி, ஏய் டிசப்பாயின்ட்மெண்ட், உனக்கு 3 நிமிஷம் அலவுட் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுங்க. இருக்கிற இடத்த அப்படி இருந்துகிட்டு அப்படின்னு இருந்துக்கோ. நீ என்ன உள்ளுக்குள்ள என்னென்ன கலாட்டா பண்ணுவியோ எல்லாம் பண்ணிக்கோ, 3 நிமிஷம் அலவுட்.
அப்படின்னு சொல்லி பேசாம கொஞ்ச நேரம் 3 நிமிஷம் இப்ப நீ இருக்க போறது நீங்க அந்த 3 நிமிஷம் உள்ள நடக்கிற அந்த கலாட்டா இந்த 3 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வழக்கம் போல நீங்க ஐயோ என்னடா வந்துச்சே போச்சே இது போக மாட்டேங்குதே இருக்கே நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க அது பரவாயில்ல. பட் ஒரு 3 நிமிஷம் அப்படி பாருங்க எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கங்கறத நெக்ஸ்ட் டைம் நீங்க ஷேர் பண்ணுங்க. சரி மேடம் இப்ப கண்டிப்பா பண்றேன் ஃபாலோ பண்றேன். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே நன்றி.